ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா அரிஹிவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதமொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது, நாம் சென்ற அமுதமொழியிலே நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று யுதிஷ்டிரருக்கு பதிலளிக்கும் முகமாக பீஷ்மர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். வாருங்கள். சுப்ரதர்ஷா பலவதி சித்ரா தாது விபூஷிதா உபேதா சர்வபூதைச்ச ஸ்ரேஷ்டா பூமி இக உச்சியதே. சுப்ரதர்ஷா பலவதி சித்ரா தாது விபூஷிதா உபேதா சர்வபூதைச்ச ஸ்ரேஷ்டா பூமிஹி இக உச்சியதே. அரசனே, எது பார்ப்பதற்கு அழகாகவும் எந்த மண் வலுவாகவும் இருக்கின்றதோ, எங்கு அதிக உணவு உற்பத்தி செய்யப்படுகிறதோ, எது விசித்திரமானதும் பல உலோகங்களால் அலங்கரிக்கப்பட்டும் எல்லா உயிர்களும் வசிக்கும் இடமாகவும் இருக்கிறதோ, அந்த நிலம் குளம் மற்றும் குட்டைகளை அமைக்க சிறந்ததாக கருதப்படுகிறது என்று கூறுகிறார் பீஷ்மர். மேலும் தஸ்யாஹ க்ஷேத்ர விசேஷாச்ச தடாகானாம் ச பந்தனம் ஔதகானி ச சர்வாணி பிரவக்ஷ்யாமி அனுபூர்வஷ. தஸ்யாஹ க்ஷேத்ர விசேஷாச்ச தடாகானாம் ச பந்தனம் ஔதகானி ச சர்வாணி பிரவக்ஷ்யாமி அனுபூர்வஷ. அதாவது, மேற்சொல்லப்பட்ட சிறப்பான நிலத்தில் முறையே குட்டைகள் மற்றும் அனைத்து நீர்த்தேக்கங்கள் கிணறுகள் போன்றவற்றை கட்டுவதற்கு தேவையான சிறப்பான விஷயங்களை கூறுகிறேன் கேள் என்று கூறுகிறார் பீஷ்மர். அதை பற்றி அடுத்த அமுதமொழியிலே சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.